الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. இன்றைய மாதாந்த நிகழ்ச்சியில் இந்த மாதத்துக்குரிய மாரிஸ் மனன போட்டி நிகழ்ச்சிக்குரிய குறிப்பேடு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மாரிஸ் மனன போட்டி குரானுடைய ஒரு பகுதி, அதே போல ஹதீஸ், ஒரு ஹதீஸ், சில ஹதீஸ்கள், அதே போல சில துவாக்கள் கொடுக்கப்பட்டு, அதே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹதீஸ், சில துவாக்கள் வலிமையாக கொடுக்கப்படுகின்றது. குரானுடைய பகுதியில் இவ்வருடம் சூரத்துல் கஹ்ஃபுடைய இரண்டாவது பகுதிகள், சென்ற வருடத்துடைய முதலாவது பகுதியிலிருந்து இந்த வருடம் இரண்டாவது பகுதி மனமிடுவதற்காக அடிக்கடி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கட்டாயமாக ஓதி வர வேண்டிய சூறாவாக இருப்பதனால அந்த சூறாவை மனநமிடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மனநமிடுவதற்காக இந்த மாதத்துடைய குறிப்பேட்டில் சூரத்துல் கஃபுடைய 44வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படக்கூடிய துவா, ஹதீஸ் போன்றவைகளுடைய விளக்கங்கள் மாதாந்த வகுப்பில் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த மாதத்துக்குரிய துஆ, இந்த மாதத்துக்குரிய ஹதீஸாக, قال رسول الله صلى الله عليه وسلم من دخل بيته بسلام فهو ضامن على الله عز وجل. அதாவது வீட்டுக்குள் நுழையும் பொழுது வீட்டுடைய ஒழுக்கங்கள், வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், அந்த அடிப்படையில் அதற்கேற்ற துஆ இங்கே வழங்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழைகின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் பொறுப்பானவனாக இருக்கின்றான். அவருடைய வீட்டுக்குள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர் இருக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். முன்னர் சொல்லப்பட்டது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு கட்டங்களிலையும் அல்லாஹுடைய நினைவுடன் அல்லாஹுடைய பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பல துவாக்கள், காலையில் எழும்பினதிலிருந்து படுக்கைக்கு செல்லும் வரைக்கும், படுக்கைகளும் இடையிலே கனவுகள் போன்றவைகள் நடைபெற்றால் அல்லாஹுடைய பாதுகாப்புடன் இருக்க வேண்டும், சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைமைகளிலையும் ஓத வேண்டிய துவாக்கள், ஔராதுகளை எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் முக்கியமாக எங்கே நுழையும் பொழுதெல்லாம், எந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் நுழைகின்றோமோ அங்கு நுழையும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லி நுழையுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவியுள்ளார்கள். அதில் ஒன்றுதான் வீட்டிற்குள் நுழையும் பொழுது, அதே போல பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி மக்கள் இருந்தென்று சொன்னால் மக்கள் பதில் சொல்வார்கள், இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக அதற்குரிய பதிலை சொல்ல வைப்பான். இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொன்னால் அவருக்கு அல்லாஹ் பொறுப்பானவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். வேற ஹதீஸிலே நபி அவர்கள் கூறும் பொழுது, தக்குன் பரக்கத்தன் அலைக வாலா அஹ்லி பைத்தி, அது உங்களின் மீதும் உங்களோட குடும்பத்தார் மீதும் பரக்கத்தாக அந்த சலாம் இருக்கும் என்று வேறு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். எனவே நாங்கள் இந்த முக்கியமான சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மாதத்துக்குரிய துவா, மூன்றாவது மாதத்துக்குரிய துவாவிலும் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி நுழைய வேண்டும், உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி நுழைய வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் துஆலல்லாஹ் اللهم اني اعوذ بك ان اضل او اضل او ازل او ازل او اظلم او اظلم او اجهل او يجهل علي. எங்கிருந்தாலும் எப்பொழுதும் நாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆ தான். வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் துஆலல்லாஹ், எந்த வேலையை செய்யும் பொழுதும் நாங்கள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வீட்டிலிருந்து நுழையும் பொழுதும் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு வெளியேறுகிறேன், தவக்கல் து அல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன்,
இந்த துவாவை ஓதின் என்று சொன்னால் மலக்குமார்கள், அல்லாஹுவிடால் சாட்டப்பட்டிருக்கிற மலக்குமார்கள் கூறுவார்கள், புதீத்த குஃபீத்த உக்தீத்த, நீங்க நேர்வழியான நேர்வழி காட்டப்பட்டீர்கள், உங்களுக்கு அல்லாஹவை போதுமானவனாக ஆக்கப்பட்டு விட்டான், நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று மலக்குமார்கள் நன்மாராயம் கூறுவார்கள். சைத்தான் அவனுடைய தீங்குகளில் இருந்து, அவனுடைய தீங்குகளில் இருந்து அந்த அந்த மனிதனை விட்டும் சைத்தான்கள் தூரமாகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போல இன்னொரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது ஓதக்கூடிய துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அதில்ல அவ் உதல்ல, வெளியே வீட்டுக்கு வெளியே நான் அன் அதில்ல அவ் உதல்ல என்று சொன்னால், நான் வழி தவறுவதை விட்டும் அல்லது பிறரால் நான் வழிகெடுக்கப்படுவதை விட்டும் என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அவ் அதில்ல அவ் உதல்ல. அதில்ல அவுதல்ல, நாம் வழி தவறாமலும் பிறரால் வழிகெடாமலும் இருக்க உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல அன் அதில்ல அவு உதல்ல என்று சொன்னால், நான் சரிவிடாமலும் ஏதாவது தவறுகள் என் மூலமாக நடக்கக்கூடாது, பிறரின் மூலமாக என் மீது ஏதாவது தவறும் நடக்கக்கூடாது என்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அவ் அவ்லிம அவ் உதலம, நான் யாருக்கும் அநியாயம் செய்துவிடவும் கூடாது, பிறரால் நான் அநியாயம் செய்யப்படவும் கூடாது, அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, நான் வெளியே மக்களுடன் மடத்தனமாக மூடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது, அவ் யுஜ்ஹல அலைய, அல்லது பிறர் யாராவது என் மீது மூடத்தனமாக நடத்தி கொள்ளக்கூடாது என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். முக்கியமான துவாக்கள் வெளியே போனன்னு சொன்னால் எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நபி அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதே போல அடுத்த துவா, மலசல கூடத்திற்கு நுழையும் பொழுது வீட்டிலே நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான், மலசல கூடம் பாத்ரூம் நுழையும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், அல்லாஹுவே அருவறுக்கத்தக்க செயல்கள் மற்றும் இழிவான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய, மினல் குபுஸ் என்றா ஆண் சைத்தான்கள், கபாயிஸ் என்றா பெண் சைத்தான்கள், கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார். வேறொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சத்ருமா ஆயுனுல் ஜின்னி வஅவ்ராத் பனி ஆதம், ஏன் இந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொன்னால், சைத்தான் வசிக்கக்கூடிய கெட்ட ஜின்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் மலசல கூடங்கள், அந்த இடத்தில் போகும் பொழுது நாங்கள் அவுரத்தை அங்கே வெளிப்படுத்துவோம், அந்த இடத்தில் அந்த எங்களுக்கு ஏதாவது தீங்குகள் வராமல் இருக்கத்தான் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். வேறு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கெட்ட ஜிங்களுடைய பார்வையை விட்டும் மனிதனை பாதுகாக்கக்கூடியது தான் அவர் மலசல கூடம் நுழைந்தன்னு சொன்னால் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி இந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொன்னார். அதாவது இதா தஃபல அஹதுகும், உங்களில் ஒருவர் நுழையும் பொழுது, நுழைய நாடினாலன்னு சொன்னால் நுழைவதற்கு முன்னால மறந்து மறதியாக நுழைந்து விட்டேன்னு சொன்னால் அதுக்கு பின்னால ஓத வேண்டிய அவசியம் இல்லை, நுழைய முன்னால்தான் இந்த துவாவை ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதே போல அடுத்த துவா, மலசல கூடத்தில் இருந்து வெளியேறும் பொழுது, ஒஃப்ரானக்க, இறைவா என்னை மன்னிப்பாயா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைமைகளிலையும் எல்லா நேரங்களிலையும் அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு அல்லாஹுடைய ஞாபகத்தோட இருப்பார்கள். மலசல கூடம் போனேன்னு சொன்னால் அல்லாஹ் திக்ர் செய்ய முடியாது, அந்த நேரம் இடைப்பட்ட நேரம் அல்லாஹுடைய திக்ரை விட்டும் துண்டிக்கப்படுவதனால மலசல கூடத்தில் இருந்து வந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபரானக்க, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக என்று உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓதுவார்கள். அதே போல எங்கள் நாங்கள் மனமிட்டிருக்கும் அது பின்னால் குஃபரானக்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அஸ்ஹப ஆஃபானி என்று சொல்லி சிலர் மனமிட்டிருப்போம். அந்த துவா எங்களுடைய வைத்துக்கொள் இருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய மலம் சலம் போன்றவைகளை வெளியே வெளியாக்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி, ஆனா அந்த துவா பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வாராதனால இங்கே அதை கொடுக்கப்படவில்லை. உஃப்ரானக் என்ற துவாவை மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினதாக சஹீஹான அறிவிப்புகளிலே வந்துள்ளது. எனவே
வளமையான அவுராதுகள், எல்லா நிலைமைகளையும் ஓதக்கூடிய துவாக்கள் ஹஸ்ரத் அலி சொல்லம் அவர்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி காட்டி தந்துள்ளார்கள். இந்த துவாக்களை ஓதி நாமும் மனனமிட்டு எங்களுடைய பிள்ளைகளையும் மனனமிட வைத்து அல்லாஹுடைய பாதுகாப்பையும் சைத்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் துணை செய்வானாக. வாஹிர் தாவான.